என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும், அது எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் வாங்கினாலும் சரி, அதற்கான மேனுவல், யூஸர் மேனுவல்லாம் கொடுப்பாங்க. இப்போலாம் அந்த மாதிரியான யூஸர் மேனுவலை நம்ம இன்டர்நெட்லேயே இணையத்துலேயே பார்த்துக்கலாம். அது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை எப்படி பயன்படுத்துறது, அப்போ தான் அதை சரியாக பயன்படுத்தி அதனோட பலனை பயனை நம்ம பெற முடியும். அதுபோல் இங்கே நம்ம அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் தடுமாறும்போது நமக்கு சில மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. உயர்ந்தவர்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நான் பெருசாக நினைக்கிறது திருக்குறள், பகவத்கீதை, இது ரெண்டும். அதுபோல் இப்போ இடையில நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு மேனுவல் கிடச்சிருக்கு. இந்த மேனுவலில் நம்ம எங்கே சரியாக இதை படிச்சுக்கிட்டு இதை பின்பற்றணுமா, நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும், அதோட பயனுள்ளதாகவும் இருக்கும், இலக்கை நோக்கியதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை, சந்தோஷம். யூடியூப்பில் எவ்வளையோ வீடியோக்கள் இருக்குது. நிறைய பேர் பல விஷயங்களை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கார் ஓட்டுறது, எப்படி ஒரு சமையல் குறிப்பை செய்கிறது, எப்படி வீட்டை அலங்கரிக்கிறது, எப்படி கார்டனிங் செய்கிறது, இப்படின்னு எவ்வளையோ விஷயங்களை இந்த எப்படி எப்படிங்கிற விஷயத்தை வச்சு எல்லோரும் நாலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கான தேடலை வந்து பார்க்க போகிறோம். அதாவது, இந்த பூமியில் வாழும்போது ஒரு நபர் கர்ம வினையை எப்படி கழிப்பது அப்படிங்கிறது தான். மீண்டும் இந்த கேள்வியை சொல்கிறேன், பூமியில் ஒருவர் கர்ம வினையை எப்படி கழிக்கலாம்? இதற்கான பதிலை திரு விஸ்பி சில குறிப்புகளை அங்கே கொடுத்துருக்காரு. ஒரு 11 குறிப்பாக கொடுத்துருக்காரு. அந்த மேனுவல், இதுதான் நான் சொன்ன அந்த மேனுவல், கர்ம வினையை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிற அந்த மேனுவலை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் தயவு செய்து அதுலேருந்து ஓடிடாதீங்க, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு சமாளிங்க. இரண்டாவது, அந்த சூழ்நிலையை நல்ல விதமாக மாற்றணும் அப்படிங்கிற தீவிரமான ஆசை இருக்க வேண்டும். மூன்றாவது, இப்போ எதை நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அது ஆத்மலோகத்தில், அது ஸ்பிரிட் வேர்ல்ட்ல நீங்கள் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக தேர்ந்தெடுத்த ஒன்றுன்னு நீங்கள் நினைக்கணும். அதே வேளையில் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை செஞ்சீங்களோ, எதை முடிவெடுத்தீங்களோ, அதனால் வந்த ஒரு விஷயந்தான் இப்போ உள்ள சூழ்நிலை அப்படிங்கிறதும் நீங்கள் எடுத்துக்கணும். சோதனைகளும் பயிற்சிகளும் உங்களுடைய வளர்ச்சிக்காக கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு நினைக்கணும். ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, அதுலேருந்து விலகாமலும் கெட்ட எண்ணங்கள், அது மேலே இருக்கிற தப்பான எண்ணங்களும் வராமல் இருக்கும். நான்காவது, உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தடையும் ஒரு டெஸ்ட்டு அல்லது சோதனை என்று நீங்கள் நினைக்கணும். அந்த ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த டெஸ்ட்டு, அந்த சோதனை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் பலமானதாக இருக்கும், மோசமான சோதனையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐந்தாவது, கடவுள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையை வைங்க, பிரார்த்தனை செய்யுங்க. கடவுள்கிட்ட உங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்குங்க. ஆறாவது, மேலும் கர்மாவை அதிகரிச்சிக்காதீங்க, நல்ல ஞானத்தோடு செயல்படுங்க, தெளிவோடு இருங்க. ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சின்ன ஒரு பாவமாக இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். எப்படி கடல் துளி, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற துளிகள், அந்த ட்ராப்ஸ் ஒரு பெரிய ஓஷனாக இருக்கோ,
முழுமையாக ஓஷனா அது கடலாக தெரிதோ சமுத்திரமாக தெரிதோ அது போல தான் கர்மாவும். ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அதற்கான விளைவு கண்டிப்பாக இருக்கும். ஏழாவது, மற்றவங்களோட உங்களோட பயணத்தை ஒப்பிடாதீங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ வழி வேதனைகளை அனுபவிக்கிறீங்க, மித்தவங்க அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. இது ஒரு தப்பான எண்ணம். இந்த தப்பான எண்ணம் உங்களோட வளர்ச்சியை தடுத்துக்கிட்டே இருக்கும். எட்டாவது, உங்களுடைய ஃபிசிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளி மனசை கட்டுப்படுத்துங்க. உங்களுடைய ஆள் மனசு சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க. அவசர வேளைகளில் பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களுடைய ஆழ்மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அது உங்களுக்கு வழிகாட்டும். ஒன்பதாவது, உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்காக மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். நீங்கள் எந்த நேரத்துலையும் மாற்றம் செய்யலாம். ஆனால் அதிகமானவங்க மாறணும்னு நினைக்கிறது இல்லை, ரொம்ப பலவீனமானவங்களா இருக்காங்க. பத்தாவது, நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் வலி வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மித்தவங்களுக்கு கொஞ்சமாவது உதவுங்க. இந்த மாதிரி மித்தவங்களுக்கு கொஞ்சமாவது நீங்க உதவி செய்யறதுனால உங்களுடைய கவனம் மாறி அதுவே உங்களுக்கு உதவியாக வரும். ஆனாலும் உங்களோட நோக்கம், அதாவது உதவி செய்யணுங்கிற அந்த நோக்கம் உண்மையானதாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால கடவுள் உங்களுடைய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான அந்த பலத்தை அதிகமாக கொடுப்பாரு. அதே வேளையில் உங்களோட உதவியை பெற்றுக்கிட்டாங்களே அந்த மக்கள், அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். பதினொன்றாவது, செயல்படுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சியை செய்யுங்க. மற்றதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. கடவுள் அருளால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். என் அன்பு உலக குடும்பமே, அதுதான் கர்ம வினையை எப்படி கழிக்கிறது, திருப்பி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அதாவது பட்டக்கடனை அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது போல தான் நம்மெல்லாம் கடனோட தான் இங்கே வந்திருக்கோம். அந்த கடனை எப்படி எந்த வகையில் எப்படி எந்த மனநிலையோடு நம்ம வந்து திருப்பி கட்டுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி திரு விஸ்பி சொல்லியிருந்தார். இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் சொன்னால், நம்ம என்ன தான் வலி வேதனையில் இருந்தாலும் கர்மவனை கழிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் மற்றவங்களுக்காவது கொஞ்சமாவது உதவணும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம். அதே போல தான் கோர்ஷெட் பவனாகரி அம்மா இருக்காங்களே, அதாவது திரு விஸ்பி ரத்து அவங்களோட அம்மா, ஒரு விஷயத்தை அந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, அவங்க மகன்களை இழந்து தவிக்கும் பொழுது, அதாவது கொர்ஷன் பகவனாகிரி அம்மாவும் ரூமி ஐயாவும் ரொம்ப மனவேதனையில் இருக்கும் பொழுது, இந்த இழப்புக்கு பிறகு மனவேதனையில் இருக்கும்போது அவங்களோட மகன்களுடைய ஆத்மா அவங்ககிட்ட பேசி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்காங்க. அது மூலமா கொர்ஷன் பகவனாகிரி அம்மாவும் ரூமி ஐயாவும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க துக்கத்தில் இருக்கும் போதும் உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதல் கிடச்சிருக்கு. அவங்களுடைய மனக்கலக்கெல்லாம் காணா போயிருக்கு, மன நிம்மதி கிடச்சிருக்கு, அவங்களுடைய கர்மவனை காணா போனதை அவங்க வந்து உணர்ந்திருக்காங்க அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையில் நிம்மதி குடியேறத வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க. அதுதான் பெரிய ஒரு விஷயம். இதை தான் நானும் சொல்கிறேன், நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம எல்லோருக்கும் செய்யணும். கொஞ்சமாவது செய்யும்போது அந்த கர்ம வினையோட மூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காணா போவோம். எப்படின்னு சொன்னால், கடவுளுடைய ஆசீர்வாதமும் யார் அந்த உதவியை எடுத்துக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்களுடைய பிளஸ்ஸிங்கும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடச்சி அதனால் நம்ம வாழ்க்கை செழிப்பானதாக மாறும். நம்ம இங்கே வந்ததே வந்து நமக்காக மட்டும் இல்லை, மித்தவங்களுக்காகவும் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் கருத்தில் எடுத்துக்கிட்டோமா நம்ம வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும். நம்ம இங்கே வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு சரியாக அழகாக மன நிம்மதியோட மன திருப்தியோட இங்கிருந்து போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை என்று கூறி இன்றைய பதிவு உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோடு
என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.